Hello viewers, welcome to my YouTube channel, A Mother's Countless Recipe. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு வெரி சிம்பிள் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக எப்படி ஹோம் மேட் பிரெட் எப்படி வீட்லேயே நம்ம ரொம்ப சிம்பிளாக பிரெட் பண்ணலான்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு மில்க் பிரெட். மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ ஒரு மில்க் பிரெட். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் பார்த்தேன்னா, நான் இங்கே வந்து ஒரு 560 கிராம்ஸ் மைதா எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா மைதா வச்சே பிரெட் பண்ணுங்கோ, உங்களுக்கு நிறைய அது பண்ணி பண்ணி பழக்கம் ஆயிடுத்துன்னா பிரெட் பண்ணி தென் நீங்கள் வந்து வீட் ஃப்ளார்க்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம். பட் முதலையே ஸ்டார்ட் பண்ணுறச்சே நீங்கள் வீட் ஃப்ளார் வச்சு பண்ணேன்னா டெக்ஸ்சர் அவ்வளோ நல்லா வராது உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம மைதா வச்சே பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஒரு 560 கிராம்ஸ் மைதா எடுத்துட்டுருக்கேன். 560 கிராம்ஸ் ஆர் 3.5 கப்ஸ் மைதா எடுத்துட்டுருக்கேங்க. அப்புறம் அது மில்க் பிரெட்டுனால இது ஃபுல்லாகவே நம்ம மில்க் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஹாஃப் மில்க் அண்ட் ஹாஃப் வாட்டர் வச்சு கூட இது பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்துட்டுருக்கேன். அண்ட் இதுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் இது இன்க்ரீடியன்ட் பார்த்தேன்னா ஈஸ்ட். இது வந்து இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு. இது உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லா பேக்கிங் சப்ளை ஷாப்ஸ்லேயும் இது கிடைக்கும் உங்களுக்கு, இல்லை அமேசானில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் ஒரு டெக்ஸ்சர் அண்ட் ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கு இங்கே நம்ம பட்டர் எடுத்துட்டுருக்கோம். நீங்கள் பட்டர் வேண்டாட்டா இது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எனி குக்கிங் ஆயில் கூட இதுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம எப்போதுமே ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும், பிகாஸ் ஈஸ்ட் வந்து எப்போதும் டார்மெண்ட் ஸ்டேட்டில் இருக்கும். டார்மெண்ட் ஸ்டேட்னா அது வந்து ட்ரை ஃபார்மில் இருக்கிறதுனால எல்லாமே இப்போ ஆக்டிவாகவே இருக்காது இந்த ஈஸ்ட்டுனா. ஸோ ஈஸ்ட் எப்போதுமே ஒரு லியூக்வார்ம் லிக்விட், எதர் மில்காக இருக்கலாம், இல்லை வாட்டராக இருக்கலாம், இல்லை ஜூஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு லியூக்வார்ம் ஸ்டேட்டில் அந்த வார்ம் இருந்தால் தான் இந்த ஈஸ்ட் வந்து அதில் போட்டால் ஆக்டிவேட் ஆகும். ப்ளஸ் சுகர் இருக்கணும் கட்டாயமே இதுக்கு. சுகர் ஆர் ஹனி ஆர் வெள்ளை சர்க்கரை எதுவுனா நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு. இந்த பாலில் முதல்ல நம்ம இந்த சர்க்கரையை ஆட் பண்ணிவிடுவோம். ஈஸ்ட் வந்து நீங்கள் வந்து 1 வருஷத்துக்கு ஃப்ரீசரில் ஒரு டப்பாவில் போட்டு வைக்கலாம். 1 இயர் வரைக்கும் இது கெட்டு போகாது ஃப்ரீசரில். இதை வந்து இப்போ ஈஸ்ட்டை இதில் போட்டுடலாம். இதில் போட்டுட்டும் இதை போட்டுட்டும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த பெரிய பவுலில் எடுத்துட்டுலாம். இதில் இந்த மைதாவை போட்டுக்கலாம். இப்போ அதில் சால்ட்டை போட்டுடலாம். போட்டு இது நல்லா இருக்கும் ஃப்ளார். பட் நீங்கள் பெசைய பெசைய ஃப்ளாரோட ஸ்டிக்கினஸ் குறைஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம இதை மாதிரி பெசைஞ்சாச்சு. கீழே ட்ரை ஃப்ளார் சுத்தமாக இல்லை. இப்போ நல்லா கிச்சன் கவுண்டரை நான் நம்ம தொடச்சிட்டும் இதுலேயே நம்ம இப்போ இதை ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணோம். இதை எதுக்கு நீட் பண்ணுறோன்னா, நம்ம வந்து இதில் க்ளூட்டனை டெவலப் பண்ணுறோம். எவ்வளோ ஜாஸ்தி க்ளூட்டன் நம்மளுக்கு டெவலப் ஆகுதோ அவ்வளோ நல்லா நம்மளோட பிரெட்டு ரைஸ் ஆகும். அண்ட் பிரெட்டு நல்லா ரைஸ் ஆச்சுன்னா உங்களோட பிரெட்டு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்கும். பட்டர் வச்சுருக்கோம். இந்த பட்டரை முதல்ல கொஞ்சமாக எடுத்து இதில் தடவிக்கலாம். இதை வந்து நம்ம நீட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு பண்ணோம் நம்ம. ஸோ இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டும் இப்படி ஃபோல்டு பண்ணோம். ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம
திருப்பி திருப்பி போட்டு இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி ஃபோல்ட் பண்ணானா இப்போ பார்த்தீங்களா நீங்க டோ வந்து நிறைய கிராக் இருக்கு இதுல சாஃப்ட்டாவே இல்ல சோ நம்ம இத नीड பண்ண பண்ண இது வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் और 5 मिनट्स आई के ना नीड பண்ண ஆரம்பிச்சு பட்டர் இன்னும் கொஞ்சம் சோ அப்ப பார்த்தேன்னா एव्लो सॉफ्ट आयर के बारे में पत्ते निम्शन आ पैसन जाचे सो इंदमारी मेल अंदर उपरी सरफेस स्मूथ आ रखनो मैं इंद बाउल ला कुन्यू उन्नद ऑयल उटकला ब्रश आला नन्ना एल्ला साइडो नन्ना इंद ऑयल ला कोट पनी कला ऑयल और बटर इधो उन्ना निगल यूज़ पनी कला कोट पनी तो इंद अपसाइड इंदर टॉप पोर्शन है नंबर वंदे इपड़ी रोल पनी तो इंदर टॉप पोर्शन है पौध में इपड़ी क्लियर आवन कुल्ला माइक्रोवेव इला ओटीजीओ ऑन है पन्ना में आवन कुल्ला सो इधर वंदे फर्मेंट आर्ट को उन लोगों 45 मिनट्स टू वन ना रहा हूँ ये वेट टॉवल यूज़ पन रहना बिकॉज़ अंदर मेल � तो बाहरें वो the 45 minutes side तो पा बातें ना दो अपड़ी double आई रखा volume ला पे ना पढ़ना ना इधर नन्ना punch पढ़ने ला இதே நம்ம இந்த பானுக்கு தாங்கப்ல இத ஷேப் பண்ணனும் நம்ம ரோல் பண்ணி வைக்கணும் तो अब आरंग हाँ, तो वन आर कर चुना ऐड तक क्या? इधर वंदे इधर डो इधर वरी को हुर्न दे, इप्पा इधर वरी को अपन रेस आयत का, इंदर स्टेज ला, हम बैठा बेकिंग का चुड़ला
நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் இப்படி தட்டினா இந்த மாதிரி ஹாலோ சவுண்டு வரணும். ஸோ அப்போனா உங்கள் பிரெட்டு நல்லா உள்ளேயும் பேக் ஆகிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து மெல்டட் பட்டர் வச்சுருக்கேன் ஏதோ கொஞ்சம். ஸோ இதை எடுத்து நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 1 hour ஆர் 2 hours கழித்து நல்லா இதை வந்து உங்களுக்கு ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் போடலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் ஸ்லைஸ் போட்டு உங்களுக்கு இதை டெக்ஸ்சரை காமிக்கிறேன்.